அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வீவர்ஸ் புதன் ராசிக்கு செல்வதால் ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பின் இந்த ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க அப்படி எந்த ராசிகள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களில் நடுநிலை கிரகமாக புதன் கருதப்படுதுங்க ஏனெனில் புதன் எந்த கிரகத்துடன் இணைந்திருக்கிறதோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும் ஒருவரது ராசியில் புதன் சிறப்பான நிலையில் இருந்தால் அவர் எதையும் புத்திசாலித்தனமாக கையாளுவார் அதுவே புதன் தவறான நிலையில் இருந்தால் அவர் அனைத்து விஷயங்களையும் மோசமாக கையாளுவார் இத்தகைய புதன் ஏப்ரல் ஒன்றாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறது இந்த ராசியில் புதன் ஏப்ரல் பதினாறாம் தேதி இரவு இருபத்தி ஒன்னு ஜீரோ ஐந்து மணி வரை இருக்குங்க ராசிக்கு செல்லும் புதன் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எந்த மாதிரியான பலன்களை தரப்போது என்பதை இந்த வீடியோல பார்க்கலாங்க மேச ராசியின் பனிரெண்டாவது வீட்டிற்கு புதன் செல்கிறது இதனால் இந்த பெயர்ச்சியில் வளர்ச்சியும் பதவி உயர்வுகளும் கடினமாக இருக்குங்க மேலும் உங்களுடன் பணி மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு ஏதேனும் விஷயங்களை பரிமாறும் முன்பு ஒன்றிற்கு இருமுறை சரிபார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் அவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இக்காலத்தில் உள்ளது அதோடு எந்த ஒரு பயனற்ற பேச்சுகளிலும் அல்லது முக்கியத்துவம் இல்லாத பேச்சுகளிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான பயணங்களிலும் ஈடுபட வேண்டாம் ஏனெனில் அவை மன அழுத்தம் மற்றும் அதிருப்தியை அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் நீங்கள் தூக்கமின்மை பதட்டம் தோல் மற்றும் ஹார்மோன் தொடர்பான நோய்களால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்குங்க இருப்பினும் உங்கள் உடன்பிறப்புகள் இந்த காலத்தில் நன்மைகளை பெற வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது எனவே ரிசபராசிக்காரர்களே ரிசபராசியின் பதினொன்றாவது வீட்டிற்கு புதன் செல்கிறது இதனால் இக்காலத்தில் இந்த ராசிக்காரர்கள் குறிப்பிடத்தக்க மற்றும் சாதகமான முடிவுகளை பெறுவார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த காலத்தில் உங்கள் குடும்பம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் எளிதில் சமாளிப்பீர்கள் நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் உங்களின் துணையை காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க காதலிப்பவராக இருந்தால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இடையில் இருந்த தவறான புரிதல்கள் சரியாக வாய்ப்புள்ளது பணியிடத்தில் பல்வேறு பணிகளில் ஈடுபடுவீர்கள் இதனால் உங்கள் உயர் அதிகாரிகளின் மனதில் நல்ல இடத்தை பிடிப்பீர்கள் மேலும் மாணவர்கள் அறிவை பெறுவதற்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இக்காலம் சாதகமாக இருக்குங்க மிதுனராசிக்காரர்களே ராசியின் பத்தாவது வீட்டிற்கு புதன் செல்கிறது இதனால் இக்காலம் கலவையான மற்றும் சுவாரஸ்யமான முடிவுகளை உங்களுக்கு வழங்க வாய்ப்பு தொழிலை பொறுத்தவரை புதன் பலவீனமான நிலையில் உள்ளதால் தவறாகி விடுமோ என்ற பயத்தின் காரணமாக சரியான முடிவெடுக்க முடியாமல் பணிகளை தள்ளி வைக்க வாய்ப்புள்ளதுங்க இதனால் பணியிடத்தில் உங்களின் செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறன் குறையும் எனவே முடிவெடுப்பதில் உறுதியாக இருங்கள் உங்கள் திறன் மீது நம்பிக்கை வைத்திருங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த வாரத்தில் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை இக்காலத்தில் மாணவர்கள் பாடங்களை புரிந்து கொள்வதற்கு வழக்கத்தை விட அதிக நேரம் எடுப்பார்கள் மொத்தத்தில் வழக்கத்தை விட அதிகமாக உழைக்க வேண்டிய காலமாக இருக்குங்க கடகராசிக்காரர்களே கடகராசியின் ஒன்பதாவது வீட்டிற்கு புதன் செல்கிறார் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை உடன் பிறப்புகளுடனான உங்கள் உறவுகள் இந்த நேரத்தில் நல்லுறவாக இருக்காது எனவே அவர்களுடன் சில தரமான நேரத்தை முயற்சி செய்து செலவிடுங்கள் இக்காலத்தில் எந்த ஒரு பயணங்களையும் மேற்கொள்ள வேண்டாம் ஏனெனில் அவை உங்களுக்கு அமைதியையும் மன நிறைவையும் அளிப்பதை விட மன அழுத்தத்தையும் கவலைகளையும் கொடுக்குங்க தொழிலை பொறுத்தவரை சிலர் விருப்பமில்லாத இடமாற்றங்களையும் பெற வாய்ப்புள்ளது தொழில் வாழ்க்கையில் நல்ல பலன்களை நீங்கள் பெற அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்குங்க இக்காலத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் மற்றும் மோதல்கள் ஏற்படக்கூடும் எனவே எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்ல பலனை தருங்க சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசியின் எட்டாவது வீட்டிற்கு புதன் செல்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்களின் வருமான அளவுகள் குறைந்து போகக்கூடும் அதிக இழப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருப்பதால் வணிகர்கள் எந்த ஒரு விஷயங்களையும் மெதுவாக கையாள வேண்டும் பெரிய முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம் தேவைப்பட்டால் ஏப்ரல் பதினாறாம் தேதியன்று வர்த்தகம் செய்யுங்கள் ஏனெனில் அதற்கு பின் விஷயங்கள் சாதகமாக நடக்குங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை பேசுவதற்கு முன் வார்த்தைகளை கவனியுங்கள் ஏனெனில் நீங்கள் செய்யும் எந்த நையாண்டியும் நகைச்சுவையும் இக்காலத்தில் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும் உங்கள் சேமிப்பில் பெரும் பகுதியை உங்கள் நண்பர்கள் மற்றும் சமூக வட்டத்தில் செலவிட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் செலவினங்களை சரிபார்க்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு தோல் அழற்சி தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கலாம் கன்னிராசிக்காரர்களே கன்னிராசியின் ஏழாவது வீட்டிற்கு புதன் செல்கிறார் இதனால் தொழில் ரீதியாக விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க உங்கள் கடினத்தன்மை மற்றும் விடாமுயற்சி வருமான உயர்வு போன்ற பதிவு உயர்வுகளை தரக்கூடும் இந்த காலகட்டத்தில் வணிகர்கள் தவறுகளை செய்து விடுவோமோ என்ற அச்சத்தில் சரியான முடிவெடுக்க முடியாமல் தாமதப்படுத்துவார்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான பிணைப்பு வலுப்பெறுங்க உங்கள் துணை உங்களுக்கு முழு பாசத்தையும் ஆதரவையும் வழங்குவார்கள் இது உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் உங்களுக்கு நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் உங்கள் தந்தையுடனான உறவு இந்த காலகட்டத்தில் புதிய பரிமாணங்களையும் புதிய உயரங்களையும் எட்டுங்க ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டத்தில் ஏராளமான மற்றும் நிலையான உயர்வு இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களே துலாம் ராசியின் ஆறாவது வீட்டிற்கு புதன் செல்கிறார் தொழில் ரீதியாக உங்கள் பணியிடத்தில் வெற்றி பெற நீங்கள் கூடுதல் முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் பாதையில் நீங்கள் பல தடைகளை மீண்டும் மீண்டும் சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தையும் கவலைகளையும் அளிக்கக்கூடும் இந்த போக்குவரத்தின் போது உங்கள் வருமான நிலைகளும் குறைய வாய்ப்புள்ளது மேலும் இவர்கள் நம்பகமானவர்கள் என்று அறியப்படுவதால் உங்கள் விவரங்களை ஒருவரிடம் வெளியிடுகையில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் எதிரிகள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான சூடான விவாதங்கள் வாக்குவாதங்கள் மற்றும் மோதல்களிலிருந்து இருங்கள் இந்த காலத்தில் எந்தவிதமான கடன்களையும் வாங்குவதில் விலகி இருப்பது நன்மையை தரும் விருச்சகராசிக்காரர்களே விருச்சகராசியின் ஐந்தாவது வீட்டிற்கு புதன் செல்கிறார் புதன் பலவீனமான நிலையில் இருப்பதால் பங்கு சந்தைகள் மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு இக்காலம் ஏற்றதல்ல இருப்பினும் உயர் படிப்பில் ஈடுபடும் அல்லது பிஹெச்டியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு இது நல்ல பலனை தருங்க தற்போதைய வேலைகள் மற்றும் அமைப்புகளில் இருப்பவர்கள் தங்கள் தயக்கங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடைய விரும்பினால் உங்கள் உயர் அதிகாரிகளுடன் வெளிப்படையாக பேசுங்கள் வணிகர்கள் இந்த காலகட்டத்தில் பெரும் லாபத்தை அடைய வாய்ப்பு உள்ளதுங்க தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசியின் நாலாவது வீட்டிற்கு புதன் செல்கிறார் இது இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணைக்கு வெற்றி மற்றும் செழிப்பு இரண்டையும் கொடுக்க வல்லது பணியிடத்தில் நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதி உயர்வு அல்லது சம்பள உயர்வுகளை பெற வாய்ப்புள்ளதுங்க இவரது துணையின் அந்தஸ்தில் முன்னேற்றம் இருப்பதால் உங்கள் நிலை மற்றும் ஆடம்பரங்களும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயும் நன்மைகளையும் லாபத்தையும் பெற வாய்ப்புள்ளதுங்க இந்த காலத்தில் உங்களின் வேலைக்கு சரியான அளவு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் இதன் விளைவாக நம்பிக்கையும் சுயமரியாதையும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் வணிகர்கள் முதலீடு செய்ய நல்ல நேரமாக இருக்குங்க ஏனெனில் இந்த காலகட்டத்தில் செய்யப்பட்ட முதலீடுகள் நீண்ட காலத்திற்கு பெரும் லாபத்தை ஈட்டக்கூடும் மகர ராசிக்காரர்களே மகர ராசியின் மூன்றாவது வீட்டிற்கு புதன் செல்கிறார் புதன் பலவீனமான நிலையில் இருப்பதால் நீண்ட பயணங்களை மேற்கொள்வது நன்மையை தராது ஆனால் குறுகிய பயணங்கள் பலனளிக்குங்க உடன்பிறப்புகள் அவர்களது தொழில் மற்றும் படிப்பில் சிரமங்களையும் தடைகளையும் எதிர்கொள்வார்கள் தொழில் ரீதியாக அலுவலகத்தில் துணை அதிகாரிகள் உதவியாக இருப்பார்கள் மற்றும் அவர்களின் அனைத்து ஆதரவையும் ஒத்துழைப்பையும் உங்களுக்கு வழங்குவார்கள் இது பணியிடத்தில் உங்கள் உற்பத்தி திறனையும் செயல்திறனையும் அதிகரிக்குங்க இருப்பினும் வணிகர்களை பொறுத்தவரை எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் தொடங்குவதற்கு அல்லது புதிய ஒப்பந்தங்களில் நுழைவதற்கு பதிலாக அவர்களின் முந்தைய முயற்சிகளை ஒருங்கிணைப்பது நல்லது கும்பராசிக்காரர்களே கும்பராசியின் இரண்டாவது வீட்டிற்கு புதன் செல்கிறார் இதனால் இக்காலம் கலவையான மற்றும் சுவாரஸ்யமான முடிவுகளை அளிப்பதாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏராளமான வாய்ப்புகளை பெறக்கூடும் இதனால் உங்கள் எதிர்பார்ப்புகளை தாண்டி வருமானத்தை பெறுவீர்கள் சிலர் பங்கு சந்தை மற்றும் பங்கு வர்த்தகத்தில் ஆதாயங்களை பெறலாம் அல்லது பெரிய மதிப்புள்ள மூதாதிய சொத்துக்களை பெறலாம் கலைஞர்கள் பாடகர்கள் போன்ற தொழில் வல்லுநர்கள் இந்த காலகட்டத்தை நன்மை பயக்கும் மற்றும் லாபகரமானதாக கருதுவார்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் நடிப்பிற்கான அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெற வாய்ப்பு உள்ளது இக்காலத்தில் உங்களின் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்துவதில் சிரமத்தை சந்திப்பீர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்கள் துணையின் உடல்நிலை பலவீனமாக இருக்கலாம் மீனராசிக்காரர்களே மீனராசியின் ஒன்றாவது வீட்டிற்கு புதன் செல்கிறது புதன் வலுவான நிலையில் இருப்பதால் தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் உங்களை வெளிப்படுத்த ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க இந்த காலம் உங்கள் துணையின் வெற்றியும் குறிக்கிறது இதனால் நீங்கள் இருவரும் தொழில் முன்னணியில் சிறந்த முடிவுகளை அடைவீர்கள் ஒருவருடன் தொடர்பு கொள்ளும் முன் உங்கள் பேச்சு மற்றும் சொற்களை கவனிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெற வாய்ப்பு உள்ளதுங்க உங்களுக்கு சிலர் நிதி உதவியை வழங்க வாய்ப்பு உள்ளது இது உங்கள் வணிகத்திற்கு ஒரு நல்ல உத்வேகத்தை அளிக்கும் மற்றும் செயல்பாடுகளை விரிவுபடுத்த உதவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை திருமணமான தம்பதிகள் அவர்களின் உறவுகளில் சில சிக்கல்கள் மற்றும் வேறுபாடுகளை காணலாம் அதே சமயம் அது தீர்க்கப்பட முடியாததாக இருக்குங்க எனவே முயற்சி செய்து அதை தொடர்பு கொள்ள முயலுங்கள் மேலும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேசம் மிதுனம் கடகம் சிம்மம் துளம் விருச்சகம் மற்றும் மகர ராசிக்காரர்கள் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செய்ய வேண்டும் அதிர்ஷ்டமான ராசிகள் கன்னி தனுசு கும்பம் மற்றும் ராசிக்காரர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ